கொடிய நோய். ஹலோ மாதேஷ், இந்த தடவை பிளஸ் டூவில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு என் பொண்ணு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. அந்த ஆசையை என் பொண்ணு டாக்டராகி நிறைவேற்றுவா. நீ வேணா பாரு, அடுத்த வாரம் ரிசல்ட் வந்ததும் தமிழ்நாடே என் பொண்ணை பற்றி தான் பேசும். உங்க அப்பாவோட கனவை நாசம் பண்ணிட்டியே, நம்ம குடும்ப மரியாதையை குழி தோண்டி புதைச்சிட்டியே. நீ மார்க் கம்மியா எடுத்தாலே அந்த ஆள் நில கொழிஞ்சு போயிடுவாரு. இப்போ வெயிலாய் வந்து நிக்கிற வீட்டுக்குள்ள, ஐயோ, அவரை நினைச்சா எனக்கு உயிரே போன மாதிரி இருக்கு. போடி போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத, எங்கேயாவது போய் செத்து தொலை, போடி. நினைச்சா இந்த நாடே சுடுகாடாதான் இருக்கும். உனக்கு என்ன, நீ பாஸ் ஆயிட்டேன்னு தைரியமா இருக்க? என்ன மாதிரி பசங்களுக்கு தான் என்னோட வேதனை என்னன்னு புரியும். எங்க அப்பாவால டாக்டர் ஆக முடியலன்னு எனக்கு வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில சகஜம். இதுக்காக சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது கோலத்தனம். இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா என்ன,
இன்னும் 1 மந்த்ல எக்ஸாம் வர போதுல அப்ப எழுதி பாஸ் பண்ணிக்குவோம் இன்னைக்கு உங்க வீட்ல திட்டறாங்கன்னு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டினா அங்க உங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்க நினைக்கிறியா நீயே சொல்லு உன்னை அவங்களே கொன்னுட்டதா நினைச்சி தினம் தினம் அழுது அவங்களும் செத்துட்டு இருப்பாங்க அவங்க செய்யறது எல்லாமே நம்ம நல்லதுக்கோசரம் தான் என்ன நம்ம மனசுல என்ன இருக்குன்னு அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இங்க பார் நம்ம டீம்ல நீ மட்டும் ஃபெயில் ஆகல சூர்யா பிரியா சோனா மூணு பேரும் சேர்ந்து தான் ஃபெயில் ஆயிருக்காங்க அதனாலதான் நம்ம ஹெட்மாஸ்டர் போய் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அவர் நம்ம எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு வா போய் பார்ப்போம் ஒண்ணும் இல்லை வா இங்க பார் சும்மா அழுதுகிட்டே இருக்காத அவரை பார்த்துட்டு அங்கிருந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஊருக்கு போகலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேக் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் பிரின்சிபால்கிட்ட மட்டும் நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு போகலாம் இப்பொழுதுக்கு நம்மளுக்கு தேவை ரிலாக்ஸ் ஓகேவா நானே உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன் நீ வண்டியிலே அப்புறம் பாத்துக்கலாம்
தம்பி சார் திட்டு தான் இருக்கு, நான் சொல்றத நம்புகிறேன். நீங்களே பாருங்க, இந்த பப்ளிக் எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வருவேன். இத பாரு, உன் குடும்பத்துல இதுவரைக்கும் யாரும் டிகிரி வாங்கினது இல்ல, நீயாவது ஒழுங்கா படிச்சு டிகிரி வாங்குற வழியை பாரு. படிக்கிற வழிய பாக்குறியா? எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, இந்த பப்ளிக்ல மட்டும் ஃபெயில் ஆயி பாரு, உனக்கு இருக்குது கதை. எங்கயாவது சொல்றத கேக்குறாளா பாரு. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மார்க்ல பாஸ் பண்ணிடுவேன். நீ எப்படி? அண்ணன் வராரு, அப்புறம் பேச. என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன். எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, படிக்கலையா? இல்ல, வெல் ப்ரிபேர்டா இருக்கேன். சாரதி சூர்யா கூட எல்லாம் சுத்திட்டு இருக்கேமே. இல்ல, அது வந்து நாங்கெல்லாம் வந்து நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன ஏட்டையா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இன்ஸ்பெக்டர் சீட்ல உட்கார்ந்துருக்கீங்க? எனக்கு வயசாயிட்டு, எப்படி இன்ஸ்பெக்டர் ஆயிதான் ஆகணும். நாளைக்கு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டோம்னா இதே சீட்ல உட்காரணும்னா? அதான் ஒத்திக்க பாக்க. அவசரப்படாங்க, ஆத்திரப்படாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப பிள்ளைகள் பிள்ளைங்களை காணும் சார். மூணு பொம்பளை பிள்ளைங்களை காணும் சார். அந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து கம்மல் போட்டுருந்தா? என்ன விஷயமா? வீட்டுல மீன் என்ன மீன் வாங்கணும் அப்படின்னு ஐடியா கேட்க. எவ்வளவு கிளர் இருக்கா இல்லையோ? கெண்ட மீன் இருக்கா இல்லையோ? ஐர மீன் இருக்கா? அது இல்லையோ? சரி, நீ புரட்ட வாங்கினா அது உள்ள இருக்காது, வேண்டாம். அது வந்து நெய் மீன் இருக்கா? நெய் மீன் வாங்கி முழு தேங்காய் வாங்கி எங்க ஆத்தா அம்மியில் வச்சு அரைச்சி ஊத்தலாம். அதே மாதிரி அரைச்சி ஊத்து, இந்த மிக்சில அரைச்சி ஊத்தி குழம்பு வீணாக்கிறத. அழகா குழம்பு வச்சிருந்தேன். ஆமா ஆமா, போன தடவை உங்க அண்ணன் வந்திருக்கும்போது குழம்பு வச்சிடலாம். குழம்பு வச்சு தெருபுறம் மனதில்ல, அதே மாதிரி மணக்கணும் பாத்துக்கோ. சரி சரி, நான் வந்துருவேன். நெய் மீன் திங்க விட என்ன வேலை பெரிய வரேன், நான் லீவ் போட்டு வரேன். நல்ல குழம்பு வச்சுக்கோ. வீட்டுக்கு போகும்போது என்னையும் கூட்டி போங்க சார். முதல்ல சொன்னா கூட கொஞ்சம் வாய்ப்புல. சரி மிச்சம் தாரேன் சார். நாங்க சொல்றோம், இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. பசங்களை எண்ணில இருந்து காணல, நேத்துல இருந்து காணல சார். அறிவிருக்கா உங்களுக்கு? நேத்து காணாம போயிருக்கான், இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் குடிக்க? உடனே கம்ப்ளைண்ட் குடுக்கண்டா. சரி, சொந்தக்காரங்க வீடு நண்பர்கள் வீடு தேடினா? ரிலேஷன் வீடு. சரி, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு நீ நினைக்கிறீங்க? யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன் சார். கடத்தி போயிட்டாங்க, உன் பையன் தந்தடிச்சானுங்க. உன் பையன் லவ் பண்ணிட்டு ஓடி போயிருப்பான்டா. கண்டிப்பா அப்படி இருக்காது சார். எதை சொல்லுத? நாலு பசங்க மூணு பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க, அப்ப ஒரு பொண்ணு குறையுது இல்ல? அப்படின்னா நாலு பசங்க மூணு பொண்ணுங்க லவ் பண்ணிருக்க மாட்டாங்க சார். இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அவசரப்படாதீங்க.
நீ சீரியல் பாத்துக்கிட்டு இருப்பாமா? என்ன சார் ஆச்சு? குழம்பு வைக்குமே ஒரு நாய் மீனை தூக்கிட்டாங்க. ஒரு போலீஸ்காரன் வீடு தெரிஞ்சும் அந்த நாய் வந்து மீனை தூக்கிக்கணும், அதுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும், எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அது நம்ம தெரு நாயா, பக்கத்து தெரு நாயா, அது ஆண் நாயா பொண்ணாயா, அது எந்த நாயின்னு எனக்கு 24 மணி நேரத்துல எனக்கு தெரிஞ்சு ஆளுடா. நான் ஒரு மோப்ப நாய கொண்டாந்து அதை கடிச்சு குதறல. என் பேர் ஏட்டுல சார். நான் மீனை கண்ணு இருக்கேன், பிள்ளைய கண்டியா வாங்கிட்டு. எனக்கு நேரம் தெரியல. ஏன் சார், எங்க பிள்ளைங்களை விட உங்களுக்கு மீன் குழம்பு முக்கியமா போயிடுச்சா? எனக்கே மனசு கஷ்டமா இருந்தது, அதான் விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். இல்லையா? ஆமா சார். இல்லையே, நான் வரும்போது மீனுக்கு பேசிட்டு அது வந்து மீன் பிடிக்க போகும்போது ஆத்திரம் செத்துப்பானோ, அதான் அது சம்பந்தம் பேசிக்கிட்டு அப்படிதான் சார். அப்படியா? சரி சரி, ரைட்டர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. எல்லாரும் கிளம்புங்கயா, கிளம்புங்க போங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம ஏசியை போய் நேராக பார்க்க வேண்டியதுதான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், நான் புரோக்கர் வந்திருக்கேன். காத்து கிடக்கணுங்கிற என் தலையை அழுத்து, என் பொழப்பு நாடி போச்சு. இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ்ன்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா எல்லாம் அவன் கிட்டம். ஏய் என்னையா புரோக்கர், என்ன விஷயம்? மாரியாத்தா என் புருஷனுக்கு 100 ஆயுசு கொடுக்கணாத்தா. ஐயா மாரியாத்தா என் புருஷன் 100 ஆயுசு வரணாத்தா. நீதான் தாயை காப்பாத்தணும். பிள்ளையா என் புருஷனுக்கு 100 ஆயுல கொடு பிள்ளையாரப்பா. முருகா என் புருஷன் 100 வயசு வரைக்கும் வாழணும்ப்பா. நீதான் ஆயில கொடுக்கணும்ப்பா. இவங்கெல்லாம் மனைவி. ஐயா வணக்கம். யார் நீ? ஐயா இவரை தெரியாதுங்களா? நம்ம ஊர் புரோக்கர் பிச்சமுத்துங்க. ஓ இவன் தான் புரோக்கருங்க. சரி நான் தான் கூப்பிட்டேன், உட்காரு. ஆகட்டும் ஐயா. ஐயா உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி நீ மட்டும் தனியா வந்திருக்க, மாப்பிள்ள எங்க வந்திருக்காரு? தம்பி விஜி, விஜி வா வா வா. ஐயா நல்ல படிச்ச பிள்ளையா, அடக்க ஒடுக்கமா வளர்ந்தவன். ராத்திரில கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான். அது பேஷன் பேஷன். ஏ கண்ணடை கழட்டு கழட்டு பாக்கெட்ல வை. தொப்பி போட்டிருக்கானே, முடி இருக்கா இல்ல வழுக்கையா? முடி நிறைய இருக்கு. தொப்பிய கழட்டு, தொப்பிய கழட்டு. உட்காருங்க. சரிங்கய்யா, ஆளுக்கு ஒரு சேர்ல உட்காருங்கய்யா. ஏமா அந்த ஸ்வீட்டு காரம் எல்லாத்தையும் கொண்டு வை. ஐயா பொண்ண கூப்பிட்டீங்கன்னா பாத்திரலாம். நம்ம வீட்டுல வந்தவங்க முதல்ல வயிறு நிறைய சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். சாப்பிட்டே பேசுவோம். ஆமா ஆமா சாப்பிட்டே பேசுவோம். கொண்டு வர சொல்லுங்க, கொண்டு வர சொல்லுங்க. ஐயோ அவன் பிச்சைக்கார புத்திய காட்ட ஆரம்பிக்கிறானே. மாப்பிள பசி விட்டு இருக்காரு, முதல்ல சாப்பிடட்டும் அப்புறம் மத்தது பேசுவோம். மாப்பிள்ள விக்கிற போது மெதுவா சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்கு தான். போது வையுப்பா. ஐயா இப்பயாவது பொண்ண கூப்பிடுங்க. ஐயா முதல்ல பொண்ண பாத்துருடா, அப்புறம் சாப்பிடலாம்டா. 100,000டா, 100,000. கர்ண காட்டுப்பா போங்க. பாத்தாலும் பணம் பண்ண சொல்லிட்டு என் வாழ்க்கையில கூட்டிச்சே பார்த்தது இல்ல. இப்பதான் கொண்டு வர போறாங்க. அவங்க தரல உன் சங்க கட்டி துப்பிட்டுவேன். கூட்டிச்சு ரெடியா? ஐயோ கூட்டிச்சு. கூட்டிச்சு. ஐயோ எவ்வளவுதான் அடுத்த வாட்டி உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா கூட்டிட்டு வர்றேன். இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சுக்கோங்க.
இந்த கைய காலான்னு நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சுக்கிட்டே. இது என் வீடு, அதனால உன்னை ஒண்ணும் செய்ய முடுறேன். ஓடி போயிரு, அவனை இழுத்துக்கிட்டு ஓடி போயிரு. தெர்மாமீட்டர் மில்லி மீட்டர் தான் வாங்கணும். சரி, அதை விட காதல்னா என்ன? பரதும் சந்தியாவும் நடிச்ச படம், கிளைமாக்ஸ்ல கூட பரத்தை சந்தியா கழட்டி விட்டு போயிடுவாளே, சூப்பர் படம். நீ பாக்கல? நான் உனக்கு கேட்டா நீ உன்ன பதில் சொல்ற. உனக்கு என்னாச்சு? பின்ன என்ன காதல் என்னன்னு காக்கா குருவி கேட்டா கூட சொல்லும். உலகத்துக்கே தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு சொல்லு. காதல்னா அன்பு. அன்பனா? பிரியம். பிரியம்னா ஆசை. ஆசைனா? ஆசினா நெருக்கம். நெருக்கம்னா
சார், குட் மார்னிங் சார். சார் சொல்லுங்க சார். சார், அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டெல்லாம் வந்துருச்சு. ஓகே சார், குயிக்காக கொண்டு வந்து உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். சுபா, ம், பையனை அப்பா கூட அனுப்பி வைக்கலையா? இல்லைங்க, இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்பா, இந்த வீட்டில் என்ன தான் நடந்துச்சு? ஏன் இல்லை இப்படி இருக்கீங்க? சிவா ஒன்றுமே ஆகாது, அவன் நல்லபடியாக தான் இருப்பான். உனக்கு என்ன, நீ போலீஸ்காரன், சாதாரணமாக சொல்லிடுவேன். பெத்த மனசுக்கு தான் அந்த வழி தெரியும். மாமா, அப்படி சொல்லாதீங்க மாமா. அந்த வழி என்னன்னு எங்களுக்கும் தெரியும் மாமா. ஏன் என்ன இந்த வீட்டில் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்கள் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்தீங்களோ அதை விட அதிகமாக நான் பாசம் வச்சுருக்கேன். போலீஸ்காரனாக இருந்தும் சொந்த தம்பியை கூட கண்டுபிடிக்க முடியலையே உன்னால. நான் ஒரு போலீஸ்காரனாக இருக்கிறனால தான் என்னோட வேதனையை வெளியே காட்டிக்க முடியல. அப்பா புரிஞ்சுக்குங்கப்பா. சரிடா, அவன் எங்கே போனா என்ன ஆனான்ற ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கல உனக்கு. அப்பா, அவன் காணாமல் போனது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கேஸ் வேறு மாதிரி போயிட்டுருக்குப்பா. அது நல்லபடியாக முடியணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்குங்கப்பா. நான் வரேன். அப்பா, சித்தப்பா எப்பப்பா வருவாரு? சித்தப்பா சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. சரியா? எஸ் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். வாயா சவுந்தர், காரணம் இல்லாம ஸ்டேஷன் பக்கம் வரமாட்டியே? ஒண்ணும் இல்ல பைரவா, என் சித்தப்பா சம்பந்தமான விஷயத்துல ஒரு ஆதாரம் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னது ஆதாரமா? என்ன சொல்ற? அது ஏதோ ஸ்கூல் பசங்க கையில இருக்கா என்ன? அதை எப்படியா நீ எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துரு? கண்டுபிடிச்சு மட்டும் கொடுத்துட்ட, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன். இப்படியா? நான் பாத்துக்கிறேன். இதுக்குதான் பைரவா நீ எப்போதும் என் கூட இருக்கும்னு சொல்றது. நான் எப்பவும் கூட தான் இருப்பேன். தைரியமா போயிட்டு வா. சரி, கரெக்டா போயிட்டு வா. அதுக்காக இந்த அடியாரா அடிக்கிறது? உங்களை அழகாக வேண்டாமா? உங்களை மேக்கப் போட்டு மெருகி ஏத்த வேண்டாமா? நான் ஏற்கனவே அழகா தாண்டா இருக்கேன். இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஆக்க வேண்டாமா? வாதிர ஸ்டைல்ல. சரி சரி, போடுறா போடு. ஆமா அண்ணே, உங்களை வர வர உங்களை புரிஞ்சிக்க முடியலையே. என்னடா ஊரை சுத்தி காட்ட சொன்னீங்க, உலகத்தையே சுத்தி காட்டின. சரி, அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கழுத வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஊர்ல இருக்கிற எல்லா கைதையும் கொண்டு வந்து நிறுத்தின. கழுத வியாபாரத்துல அப்படின்னா உங்களுக்கு லாபம் வரப்போகுது? லாபம் வராது, யோகம் வரும். ஒரு கடைசியில வீட்டுல செருப்பால வாங்க வேண்டியதான். சரி பாப்போம், எவனா சிக்காம போவான். என்னடா இங்க நிக்கிற? நான் கழுத வியாபாரம் பண்றேன். கழுத வியாபாரமா? ஆமா. கழுத கெட்டா குட்டிச்சோறு, நீயும் குட்டிச்சோறா போயிருவே. சரி சரி, எப்படியா போ. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, வாயா ஒரு விஷயம் இருக்குது வாயா. இந்த பாரியா, ஏற்கனவே உன்னோட மாட்டிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை போதும். அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் என் வழியில போறேன், நீ உன் வழியில போறா, ஆளை விடு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இங்க வாயா, உன் வியாபாரத்தை பெருசா ஆக்கி காட்டுவியா. அவர் எந்த நாட்டுல இருந்து வந்தா எனக்கு என்னடா? அமெரிக்கால இருந்து வந்திருக்காரியா? கேட்டேன்டா, அவரை எனக்கு தெரியல. இந்த பாருடா, இந்த புரோக்கர் பிச்சை முத்த உலகத்துல, ஏ அமெரிக்காவில எந்த மூலையில போய் நின்னாலும் எல்லாரும் திரும்பி பார்ப்பான். ஆனா இந்த மூஞ்சிய எந்த மூலையில போய் நின்னாலும் எவனும் திரும்பி பார்க்க மாட்டான். அதெல்லாம் இருக்கட்டையா, ஐயாவுக்கு ஒரு நல்ல பொண்ணு பாரியா. என்ன சொன்ன? ஐயாவுக்கு நல்ல பொண்ணு பாரியா? இதுக்கு மேல பேசுற தூக்கி போட்டு மிதிச்சுடுற ராஸ்கல். டேய், ஏற்கனவே ஊரு பேர் தெரிஞ்ச அந்த நாயை கூட்டிட்டு போய் நான் பொண்ணு பார்த்து உதவப்பட்டு வந்தேன். அது போதாது, இவனுக்கு என்னடா ஊரு தெரியாது, பேரு தெரியாது,
அட்ரஸ் தெரியாத எங்கேயோ கிடந்தவனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு பொண்ணு பார்க்க சொல்றேன். ஏண்டா அவனுக்கு நான் பொண்ணு பார்த்து வச்சு அவன் பொண்ணை கொண்டு எங்கேயா விட்டுட்டு போயிட்டா நான் ஜெயிலுக்கு போய் கம்பி என்னும் அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும் அப்படித்தானே? அடிக்கிற என் உடம்பு தாங்கலையா? அவர் சாதாரண ஆளு நினைச்சியா? அவர் யார் தெரியுமா? யார் நீ சொல்லு. எத்தனை பண்ண வச்சிருக்கா தெரியுமா? என்ன பண்ண பண்ணி பண்ண வச்சிருக்கா? இதெல்லாம் ஒரு புழைப்பு. அதே மாதிரி ஆஸ்திரேலியால ராஜபல நாய் 100 நாய் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏன் உன்ன அனுப்ப விட்டாரு? ஃபேக்டரி கலையா நுழுவினத. அது மட்டும் இல்லையா, அமெரிக்கால இருந்து 100 டன் எருமை சனிய இந்தியாவுக்கு வர வச்சிருக்காரியா? டேய் டேய் இத பாறா, ஒண்ணு மட்டும் சொல்றேன், உனக்கு 10 ரூபாய் வேணும்னா ஏன் கால்ல விழு தரேன். சும்மா தேவையில்லாம பில்டப் பண்ணி அவனை சேர்ந்து நீயும் கெட்டு போகாத அப்புறம் பிச்சை தான் எடுப்ப. சரி அதை விடியா, நீ பண்ணா பரவாயில்ல, நான் தரகர மாதிரி என் ஐயாவுக்கு என் தலைவனுக்கு 100 பொண்ணு கியூ நிக்கப்பையா. ஏய் ஐஸ்வரவே கொண்டு வந்து நிப்பாட்டிவா. என்ன சிரிக்கிற? என்ன சொன்னே? ஐஸ்வரவே கொண்டு வருவே நீ தரற மாதிரி. ஏய் இந்த தரற தொல்ல சாதாரண நடிச்சிட்டடா. என் பாட்டன் பூட்டன் தாத்தா காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா எல்லாருமே தரறதாண்டா. இன்னைக்கு நான் அந்த தொழில தெய்வமா மதிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. ஏய் இந்த தரற தொழில நான் எத்தனை செருப்படி வாங்கியிருப்பேன், எத்தனை பேர்கிட்ட கேவலப்பட்டிருப்பேன், எத்தனை பேர் காரு துப்பியிருப்பான், எத்தனை நாளா ஜெயில நான் பட்டி கிடந்திருப்பேன், அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எத்தனை பேருக்கு 8000 கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் தெரியுமாடா? நீ அசால்ட்டா சொல்லிட்டியடா. ஏய் என் குடும்பம் சாப்பிட வழி செய்த தொழில்ரா இது, அதை போய் கேவலப்படுத்தியா? எனக்கு தேவையடா பயல சொல்ற சொல்ற. இதுக்கு மேல எங்க பணம் இல்லடா, இருந்த 100 ரூபாயும் கொடுத்துட்டா. இது முதல்ல சொல்ல வேண்டியதுலயா இந்த கர்மத்தை? இது உட்டா இந்த 100 ரூபாய் புடுக்குடுவான், எஸ்கேப் ஆயிடு. டேய் குள்ள பயல, நாளைக்கு வருவே இல்ல? நாளைக்கு வர மாட்டா, நாளைக்கு தான் வருவேன். என்னடா டேய், சரி நாளைக்கு வருவே இல்ல, அப்ப பாத்துக்கறேன்டா உன்னை, வாடா. இது என்னடா உன் பிரச்சனை? அண்ணே ஒரு மாடு வாங்குறேன். சரி அதை வித்து ஒரு ஆடு வாங்குறேன். குடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த குஞ்சும் போயிடும். என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண தெரியுமா? இது நைட்டு பக்கத்துல வந்து படுச்சு, அங்க தொட்டு இங்க தொட்டு என்னெல்லாம் பண்ண தெரியுமா? ராஸ்கல், அவனை விளக்க மத்தால அடிச்சிருக்க கூடாது, கொன்னு போட்டிருக்கணும். டி விடுப்பா, அழாத, சரிவா. ஐயா வணக்கம். நீயே வணக்கத்தை வச்சுக்க ஐயா, பழசெல்லாம் மறந்துருங்க, இப்ப
ரொம்ப நல்ல மாப்பிள்ளையா குட்டியாந்திருக்கேன். என்ன நம்புங்க ஐயா? யாரு இவன் நல்ல மாப்பிள்ளையா? ஏயா தெரு தெருவா வீடு வீடா போய் சோப்பு சீப்பு கண்ணாடி பென்சில் எல்லாம் விற்பான் பாரு. சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கான். ஐயோ அப்படிலாம் இல்லையா, உண்மையில சொல்றயா, நல்ல எடுத்து பையன், நல்லா படிச்சவையா. ஐயா உட்காரலாமா? உட்கார் தோலை. நன்றிங்க. தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? ஒண்ணும் நீ தான் பிஎஸ்சிங்கிற அவன் வாய் திறந்து பேச மாட்டான். பிஎஸ்சி தான் படிச்சிருக்கேன். உங்களை பார்த்தோன்னு பயந்துட்டேன். பயந்துட்டாயா? உண்மையிலே பிஎஸ்சி தான் படிச்சிருக்கான். எதுக்கு பயம்? மரியாதை இருந்தா பத்தாதா? என்னால வாக்குறீங்க? வேலை ஒண்ணும் இல்ல, அமெரிக்கா போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. முயற்சி பண்ணிட்டு இருக்காரா? போயிருவாரு போயிருவாரு, கண்டிப்பா போயிருவாரு. அவன் எப்பவுமே பயந்த சுபாவம். ஏண்டி பையன் பிஎஸ்சி படிச்சிருக்கான், வேற எல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டிய இல்ல. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா போதும், போய் பொண்ணை குடிச்சுவா. நீங்க வேலை பாக்குறது சம்பளம் வாங்குறது எல்லாம் முக்கியம் இல்ல, நம்ம கிட்ட நிறைய வசதி இருக்கு. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா போதும். தம்பி ஸ்வீட் சாப்பிடுவீங்கல்ல? ஐயா அவன் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டான். ஐயா ஏயா சாப்பிடாமே அஞ்சரை அடி வளர்ந்துருக்கான். இல்ல இல்ல இல்ல, நான் அதை சொல்ல இல்லையா, இந்த மிக்சரு ஸ்வீட்டு காபி இந்த மாதிரி நொறுக்குத்தீன்லாம் சாப்பிட மாட்டான்னு சொன்னேன். அவளுக்கு நல்ல பையன், எதுவுமே சாப்பிடலனா அப்புறம் எதைத்தான் சாப்பிடுவீங்க? ஏய் வாடி மா, நான் வரல, என்னை விட்டுரு. ஊ நல்லதுக்கு தான் சொல்கிறேன், வாயேண்டி. மா சொல்கிறத கேளுமா, இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி பொம்மை மாதிரி போய் நிற்க முடியாது. அப்பாவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து வாயேண்டி. வாமா உட்கார்மா, நல்லா பார்த்துங்க. இதான் என் ஒரே பொண்ணு, மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கம்மா. என்ன பார்க்கவே இல்லை, நல்லா மாப்பிள்ளையை பார்த்துக்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஐஸ்வர்யெல்லாம் இருந்து சொல்லப்படாது. அது வந்து மாமா ஏங்க பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதா? அதுக்கு ஏன் பணிவு? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கார் வேணுமா? பொண்ணு பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி, ஒரு 5 லட்சம் ஒரு 10 லட்சம் போட்டீங்கன்னா உங்க பொண்ணு நான் கட்டிக்கிறேன். இவ்வளவுதானா இன்னும் இருக்கா? அத்தை பேர்ல ஒரு 20 லட்சம் போட்டீங்கன்னா ஏஜென்டா நீ? ஏண்டா இன்சூரன்ஸ் ஏஜென்ட மாப்பிள்ளன்னு கூட்டி வந்து ஏமாத்த வச்சிர? இறங்குறங்களே இறங்குடா இறங்குடா, புண்ணிய விடுவேன். ஐயா என்ன அடிச்சாங்க, தெரியாம தம்பன்ட்டு இனிமே நல்ல மாப்பிள்ளையா கூட்டிட்டு வரேன். உனக்கு வேட்டி உனக்கு. ஐயா என்னடா அடிச்சாங்க, என்னடா இனிமே கொஞ்ச மாப்பிள்ளை வந்து புண்ணிய விடுவேன். எல்ல பக்கமே வர கூடாது. திருமூர்த்தி சார் அவங்கள அனுப்புங்க. சரிங்க சார். அவசரமா உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். நீங்க ரெண்டு பேரும் வண்டி எடுத்துட்டு ஸ்டேஷன் போயிருங்க, நான் உங்களை என்னன்னு பார்த்தேன். சரிங்க சார். சொல்லுங்க சார். எங்க பசங்களை பார்த்தா கொலை பண்ற பசங்க மாதிரியா தெரியுது? நாங்களே எங்க பிள்ளைங்களை காணோம்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க வேற கொலை பழிய போட்டுட்டீங்களே சார். ரிலாக்ஸ்மா ரிலாக்ஸ், நாங்க வந்து கொலை பண்ணிருப்பாங்களோன்னு சந்தேகம் தான் படுறோம். அவங்க தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு நாங்க சொல்லல, இதைத்தான் நாங்க மீடியாலையும் சொல்லியிருக்கோம். ஆமா இப்ப சந்தேகம் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் அவங்க தான் உறுதிப்படுத்துவீங்க. உங்க போலீஸ் பத்தி எங்களுக்கு தெரியாது. காணாம போனதுல என் தம்பியும் ஒருத்தன், இதை மறந்துட்டு நீங்களும் பேசுறீங்களா சார்? காணாம போன உங்க தம்பிய உங்க போலீஸ் மூலைய வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா காணாம போன என் பொண்ணு நாளை கோர்ட்டு கேஸ்ன்னு போனா அவளை யார் சார் கட்டிப்பாங்க? அப்படி எதுவும் நடக்காதுங்க. உன்ன
உண்மை குற்றவாளி யாருன்னு நாங்களும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். தயவு செய்து கோவப்படாம இப்ப நீங்க போயிட்டு வாங்க. போறோம் சார், போறோம். உங்களை நம்பி இனிமே எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை சார். நாங்க ஒரு நல்ல வக்கீலா பார்த்து எங்க பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு நாங்க வழி பண்ணிக்கிறோம் சார். வரோம் சார். வணக்கம் ஏசி சார். என் சித்தப்பாவை கொண்ட பசங்களை எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு அவங்களுக்காக நீங்கள் நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. அவங்கள ஒழுக்கமாக கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க, இல்லை என் கையில் மட்டும் சிக்கினானுங்க, அவனுங்களை கண்டம் பண்ணிடுவேன். அப்படி ஒரு நினப்பு இருந்தாலோ, அப்படி நீ செய்யணும்னு நினச்சிருந்தாலோ உன்னை ரோட்டில் விட்டு என்கவுண்டர் பண்ணிடுவேன். சார், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார். ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப ஒழுக்கமானவர், ரொம்ப டெம்பரானவர்னு. ஆனால் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. என் சித்தப்பாவை எப்படி அவனுக்கு கொண்டானுங்களோ அதை விட மோசமாக அவனுங்களை கொண்டு வீசிடுவேன் சார். அப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலே அதுக்கப்புறம் தான் தெரியும் நான் யாருன்னு. அதையும் பார்ப்போம். ஏறுங்கடா. ஜெனி, இவங்க தான் கூடிய சித்தி. ஊர்லேருந்து வந்துட்டாங்க. இவங்க வீட்டில் தான் நம்ம தங்கியிருந்தோம். பார்த்துக்கோ. அக்கா, எங்கக்கா அப்பு? அவன் கூட இருக்க பசங்களோட எங்கேயோ போனா வந்துடுவான். ஏன்டி சுப்புலட்சுமி, இவங்கெல்லாம் யாருடி? அண்ணாவோட ஃப்ரெண்டுங்க. பார்த்தா பட்டணத்துக்கார பசங்க மாதிரி இருக்காங்க. அண்ணனோட ஃப்ரெண்டுன்ற என்னன்னு தெரியல சித்தி, அண்ணா அப்படி தான் சொன்னாங்க. ஆம்பளை பசங்களாக இருந்தால் பரவாயில்ல, கூட பொம்பளை பிள்ளைங்களும் வந்திருக்கு. அதான் எனக்கு சந்தேகமாக இருக்கு. இவள் நாள் அப்பு நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேலே இங்கே தங்குறது நல்லதில்லை. ஆமாம், சிவா சொல்கிறது சரிதான். திடுதிப்புன்னு எங்கே போகிறது? பணம் வேணாமா? கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்பு கிட்ட சொல்லாமல் கிளம்புறது தான் நல்லது. ஏன்னா அவரும் கூட வந்துருவார், அது நல்லா இருக்காது. நம்ம தப்பேதும் பண்ணலையே, போய் தானே சொல்லியிருக்கோம். ஏ ஜெனி, இங்கே வா சாப்பிடு. ஜெனி, நீ ஏன்டி ஃபீல் பண்ணுற? அவன் போகிறதே கரெக்ட் பண்ணுறதுக்கு தான். எனக்கும் வந்து வாச்சிருக்கு பாரு, சோத்து முட்டை எப்படி கட்டுறா பாரு. சே, கொஞ்சம் கூட வ்யவஸ்தையே கிடையாது. எல்லார் முன்னாடி எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க? ப்ளீஸ், யூ ராஸ்கல், நீ பொறியற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அவன் எப்படா டைம் கிடைக்கணும் காத்துட்டு இருக்கா. தலைய அப்படி தட்டுறா, இப்படி இடிக்கிறா, நீ இதமா கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏ ஏ ஏ, பொடியோ நினப்பு உலையில போட. அடியே, இந்த உலகமே எதிர்த்தாலும் எனக்கு நீ உனக்கு நான். இது பிராமிஸ். என்ன டியா? டேய், நீ வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நேத்து ராத்திரி கூட தூங்கல போல இருக்கு. நேத்து ராத்திரி மட்டும் இல்லடி, என்னைக்கு உன்னை முத முத பார்த்தனோ அன்னிலிருந்து தூக்கமே இல்லடி. அப்படின்னா முதல்ல போய் டாக்டர் பாரு. இல்ல, நீ நினைச்சா எல்லாமே சரியாயிடுண்டி. எப்படி? நீ நானும் புருஷம் மண்டாட்டி ஆகணும். சத்தமா சொல்லு. நீ நானும் புருஷம் மண்டாட்டி ஆகணும். காதலே விழல, சத்தமா சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சி கோலாவது, அங்க போய் பாரு. அப்பூ பத்தி எனக்கு தெரியுமா? நான் பாத்துக்கிறேன். சொல்லு. நீ நானும் புருஷம் மண்டாட்டி ஆகணும். வயசானவங்களா எஸ்எம்எஸ் பற்றி என்ன சார் தெரியும்? அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுமா? நம்பர் ஒன், ஃபோன் துருப்பிடிக்காது. நம்பர் டூ, டைம் பாஸ் ஆகும். நம்பர் த்ரீ, படிக்கிறவங்க சந்தோஷமாயிருவாங்க. நம்பர் ஃபோர், எல்லாரும் கான்டாக்டில் இருப்பாங்க. நம்பர் ஃபைவ், எப்பயுமே பிஸியாக இருப்பீங்க. நம்பர் சிக்ஸ், சோம்பேறியாகவே இருக்க மாட்டீங்க. நம்பர் செவன், மெசேஜ் டைப் பண்ணுறதுனால கை விரல்கள்லாம் நல்லா பலமாக இருக்கும் சார். நம்பர் எயிட், ஏபிசிடியை மறக்கவே மாட்டீங்க. நம்பர் நைன், கிரியேட்டிவ் மைண்ட் நல்லா இருக்கும். நம்பர் டென், என்னைய மாதிரி நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க சார். ஓஹோ, எஸ்எம்எஸ் அனுப்புறதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கா? ஆமா சார். ஏண்டா, போன வாரம் நாலு பேர் எஸ்எம்எஸ் அனுப்புனதுல ஒரு பொண்ணு இறந்து போயிட்டால
அந்த எஸ்எம்எஸ் அனுப்புனதுல நீ ஒருத்தனா? சார் அந்த மாதிரிலாம் அனுப்ப மாட்டேன் சார். ஏண்டா ரயில்வே ஸ்டேஷன்ல குண்டு வச்சிருக்குன்னு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி எங்களை படாத பாடுபடுத்தாங்களே, அந்த எஸ்எம்எஸ் நீ தான் அனுப்பினியோ? சார் நான் குண்டா இருக்க ஃபிகருக்கே மெசேஜ் பண்ண மாட்டேன், இதுல வெடிகுண்டுக்கு இல்லாம சார் அனுப்ப போறேன். ஏண்டா உனக்கு அக்கா இருக்கா? இருக்கு சார். அவ பேர் என்ன? சுமதி சார். உங்க அக்கா சுமதிக்கு இவனை விட்டு நான் உன்னை லவ் பண்ண போறேன் அப்படின்னு எஸ்எம்எஸ் அனுப்பணும்னு சும்மிருப்பியா? இவனா ஒரு ஆளா சார் மெசேஜ் அனுப்புறீங்க? உங்க அக்காவுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பினா கோவம் வருது, பக்கத்து விட்ட அக்காளுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாமா? தப்பா சார். அப்ப என்ன சொன்ன என்ன சொன்ன? எஸ்எம்எஸ் அனுப்புனா டைம் பாஸ் ஆகுதா? சார் தூக்கி போட்டு பிச்சோம்னா யூரின் பாஸ் பண்ணிடுவாமா? அப்புறம் என்ன சொன்ன? எஸ்எம்எஸ் டைப் பண்றதுனால விரல்கள் என்ன ஆகுது? நல்லா ஸ்ட்ராங் ஆகும் சார். இப்ப என் கை ஸ்ட்ராங் ஆக போகுது. எப்படி சார்? உன்னை ஓங்கி குடுறேன். நான் சொல்றத கேளுப்பு. குடும்பத்தை காப்பாத்துற மூத்த பிள்ளை நீ, நீயே இப்படி பொறுப்பு இல்லாம அந்த பசங்களோட சுத்தி திரியே, எனக்கு என்னமோ இது சரியா படல. இந்த அப்படி கொஞ்சம் சௌதுரு சோப்ப கவர சொல்லி இருக்கிற, எப்ப பார்த்தாலும் ஸ்டேஷன்லயே இருக்க, வாயா கொஞ்சம் இறங்கிதான் வாயா. பேருக்கு தான் இன்ஸ்பெக்டர், எல்லாமே உனக்கு நான் தானே. இந்த மாதிரி பாட்டை கேட்டு 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 அழுத்து போய் காதெல்லாம் கிழிஞ்சே போச்சு. இனி உன்னை நம்பி பிரயோஜனமே கிடையாது. கேட்ஸோட சேர்ந்து இந்த டைகரும் களத்துல இறங்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். அந்த பசங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். அந்த பசங்களை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி காது குத்து பண்ணி என்னை வந்து மொய் வச்சுட்டு போச்சு விட. நீயே இதை பாரு, என் சித்தப்பாவை எப்படி கொன்னாங்க, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். அவனுங்களை பிடிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் வந்து நல்லா குடிச்சிட்டு என்ன ஆட்டம் போட்டுட்டு போ. என்ன முறைக்கிற போயா? ஆளும் மீசையும் வா வா. காலையில ஹெட்மாஸ்டர் பார்த்தமா, நீ தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொன்னாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. அப்பா அப்பா என்னோட ஃப்ரெண்டு நிக்கிறாருப்பா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிம்மா லேட் பண்ணிடாத, நான் கோயில்ல போய் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. சரிப்பா. நீ சோகமா இருக்க, பின்னா பாட முடியும் இல்ல? வீட்டை விட்டு வந்துட்டோமே, அப்பா அம்மா எங்கெல்லாம் தேடுவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் மாதிரி நினைச்சு பார்த்தோமா. சரி அதை விடு, இன்னும் ரெண்டு மூணு நாளா தான் நம்ம போறோம்ல, அட்லீஸ்ட் போன் பண்ணியாவது பேசலாமா? வேணாம் ஜெனி, இப்ப வேணாம், இப்பதான் நம்ம காதல் நெருக்கமா இருக்கு. ஆமா பொல்லாத காதல் பொங்கி வழியுது பாரு. நீ ஊன் சொல்லு. வேண்டா நீ வேண்டா, கிட்ட வராத போ. சரி டேய் சொல்லு. மும்தாஜுக்காக ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினாரு. ஓகே, அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்து மும்தாஜ் மாதிரி நானும் செத்துட்டா நீ என்னடா செய்வ? நீ அப்பா சொல்லு தொலைடா. உன் தங்கச்சி கட்டுவேன். என்னது? உன் தங்கச்சிய கட்டுவேன். இந்த ஊர்ல காக்கா குறி கூட எனக்கு தெரியாம இருக்க முடியாது. அப்படி இருந்த என்ன, இந்த துண்டு சீட்டை கொடுத்து ஊரெல்லாம் தேட வச்சிட்டீங்க. நீங்க சொன்ன கந்தசாமி இல்ல கடவுள் சாமி இல்ல, எல்லாம் பொய்யான ட்ரெஸ் இல்ல. அது வந்து நீங்க பேசாதங்க, நீங்க ரெண்டு பேரும் ஆடுறதும் பாடுறதும் பாத்துட்டு தான் இருக்கிறேன். நீங்க ஜாலியா இருக்க, இது ஒண்ணு பார்க்கல பாரஸ்ட். இந்த ஊர்ல உங்களை பத்தி என்னெல்லாமோ சொன்னாங்க, நான் அதை பத்தி கவலைப்படல, ஏன்னா உங்க மேல நம்பிக்கை.
அதை பொய்யாக்கிறாதுங்க. சரி, அம்மாவும் தங்கச்சியும் சமையல் பண்ணி வச்சிருக்காங்க, போய் சாப்பிடுங்க. சரி. யோ, அந்த ஸ்கூல் பசங்க காணாம போன கேஸ் ரொம்ப பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்கியா? ஏசி வேற ஓவரா குடைச்சல கொடுக்குறாரு. நீங்க ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல, அவரை கூட சமாளிச்சலாயா? யோ, பொங்கல் வருதியா? என் பொண்டாட்டி ஒரே டார்ச்சர் பண்றாயா? டெய்லி 5000 வர சொல்றாயா? நீ என்ன பண்ற? மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் எதுவும் பாக்காத 5000 கொண்டு வர. 5000 எல்லாம் வந்த ஸ்டேஷனுக்கே வராத. கிளம்பியா? எஸ் சார். கிளம்பு கிளம்பு. சார் ஒரு நிமிஷம். என்னயா? என் பொண்டாட்டி 5000 கொண்டான்னு சொல்லிருக்கா சார். இன்ஸ்பெக்டர் ஐயாயிரம் ஏட்டுக்கு 5000. கிளம்பு கிளம்பு. எஸ் சார். கிளம்பு கிளம்பு. யோ, நம்ம இன்ஸ்பெக்டர் பொங்கல் வருதுன்னு டெய்லி 5000 கொண்டுறாம ஸ்டேஷனுக்கு வரக்கூடாதுன்னு அவர் சொல்லாரு. என் பொண்டாட்டி என்ன சொல்லுதா? உன் கூட சேர்ந்த போலீஸ்காரன் எவ்வளவு சம்பாதிக்கான்? நீ ஒரு ஒரு ஏமாளி, உனக்கு சம்பாதிக்க தெரியல. நீ 2000-3000 இல்லாத வீட்டுக்கு வராயின்னு அவ திட்டுதா? உன் வீட்டுக்கு செலவு காணும். ஒரு என்ன வியாபாரம்? எனக்கு தெரியும். இதானே சார் அந்த வியாபாரம்? எங்க கெட்ட நேரம் போய் தொலையா. அட போங்கயா. ஏடியா நானும் வந்துடுறேன். அன்பே, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? என்னப்போ இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? ஏதாவது தலைப்புற காரியமா? ஆமா, தலைப்புற காரியம் தான். முத கேக்குற பதில் சொல்லுங்க. நீ ஏன் ஊரை விட்டு ஓடி இருந்தீங்க? கேக்குறாங்களா, பதில் சொல்லுங்க. இந்த ஊர்ல இருக்க எங்க ஃப்ரெண்ட பாக்க வந்த. போய் உண்மை சொல்லுங்க. உண்மை சொல்றேன் அப்பு, உண்மை சொல்றான். இந்த அளவுக்கு உதவி செஞ்ச வாங்கிட்ட உண்மை மறைக்கிற தப்புதான். எங்களை மன்னிச்சிரு. சோனா, பிரியா, சூர்யா, ஜெனி இவங்க 4 பேரும் பிளஸ் டூ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால வீட்டுக்கு பயந்துட்டு ஓடி வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா நடிக்கிறீங்களே. நாங்க ஏன் நடிக்கணும்? சிவா சொல்றது உண்மைதான். அப்பு அன்பு கடுமையா இருப்பான், ஆனா கொலைக்கு உடனே இருக்க மாட்டான். அப்படி நான் சொல்லல, இந்த பேப்பர் சொல்லுது. நீங்க தான் பிரின்சிபலை கொலை பண்ணிருக்கீங்க. உங்க போட்டோ எல்லாம் பாருங்க. கொஞ்சம் நாங்க அவரை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தோம். வீடு பூட்டி இருந்தது. நாங்க திருப்பி வந்துட்டோம். இப்ப இந்த பேப்பரை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டோம். ப்ளீஸ், நாங்க இந்த கொலையை பண்ணல. ஏதோ நீங்க சொல்றீங்க, உண்மையிலேயே இந்த கொலையை நீங்க பண்ணலன்னா
சந்தோஷப்படுற முத ஆளு நானா தான் இருப்பேன். இல்லையா நான் செஞ்ச உதவிக்கு அர்த்தமில்லாம போயிடும். இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? அன்னைக்கே நான் செத்து தொலைஞ்சிருப்பேன். தேவையில்லாம என்ன காப்பாத்துறன்னு சொல்லி இன்னைக்கு என் குடும்பத்தையே சாகடிக்க போறேன். உங்களுக்கு என்ன, நீங்க எல்லாம் ஆம்பளை பசங்க, உங்களை நம்பி வந்தமே என்ன சொல்லலாம்? என்ன தனியா விடு சிவா, உன்னை நான் பார்க்க விரும்பல. நமக்கு யாரும் இல்லை.
என்னோட சொந்த மண்ணு, நமக்கு யாரும் இல்ல. துன்பத்தின் வாசலில் நிக்கையில நம்ம தாங்கிடத்தான் ஒரு நாதி இல்லை. அத்தனைக்கும் ஆசைப்பட்டு மனம் பித்த நிலையில் நின்னோமே, புத்திய திட்டும் வேகத்துல வாழும் வித்தைய காத்தில் விட்டோமே. சிவா சாரிடா, உன்னை நான் தெரியாம திட்டேன், என்ன மன்னிச்சிடுறா. இத பாரு, இத இவங்க அண்ணங்கிட்ட குடுக்க சொல்லி சொல்லிருக்காங்க. இதுல நம்ம ஹெட்மாஸ்டர் பத்தி ஏதாச்சும் இருக்கான்னு பாக்கலாம் சிவா. அப்படி ஆமாண்டா, அவன் என்கிட்ட தரும் போது ஒரு பயந்துட்டு கொடுத்தாண்டா, இத போட்டு பாக்கலாம்டா. சொந்த மண்ணு நமக்கு யாரும் இல்லை. அப்போ தூங்கிட்டு இருக்காருடா. எப்படியாவது எழுப்பியாவது அந்த கேஸ்ட் மேட்டர் விட்ட சொல்லிடா. அப்போ 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 ஏ காலையில் வந்து பார்ப்போம்டா. வேணாம், இப்படியே பார்ப்போம். ஏஞ்சிட்டா கேசட். என்ன கஷ்டம்? எங்கள் பிரின்சிபால் கொலவுக்கு சம்மந்தமா இதில் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். என்ன அப்போ அப்பு, இன்னும் நீங்கள் எங்களை நம்பலியா? எங்களை நீங்கள் நம்பலினாலும் பரவாயில்ல, இந்த கேஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கான ஒரு ஏற்பாடாச்சும் செஞ்சு கொடுங்க. சரி, என் ஃப்ரெண்டு பாரதி கடை வச்சுருக்கிறான், வீடியோ கடை, காலைல சொல்கிறேன், போய் பாருங்க. சரி வா, காலையில் போய் பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம், வாங்க வாங்க வாங்க. அப்பு ஃபோன் பண்ணியிருந்தாரு, அந்த கேசட்டை கொடுங்க. பிரியா, கேசட்டை கொடு. சார், இதில் பார்க்குறதோட அதில் பாருங்க, நல்லா தெரியும். என்ன பயப்படலாம், ஆனால் நான் அப்படி கிடையாது. ஆஹா, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, நீங்கள் சடோன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு அஞ்சு மணி போல் வாங்க. என்ன தப்பே செய்யலன்னு சொல்றோம், எங்களை போய் சரணடைய சொல்றீங்களே. சிவா, உங்களுக்கு உதவி பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களுக்கு உதவி பண்ண தெரியுமா? உங்களை பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் வீட்டு விட்டு ஓடி வந்துட்டீங்கன்னு. சரி, படிக்கிற பசங்க வீட்டில் கோவிச்சிட்டு வருதுலாம் சகஜம்தான். உங்களுக்காக மனசு மாதிரி எப்போ ஊர் பண்ண தோணுதோ அது வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாக தான் என் வீட்டில் இடம் கொடுத்தேன். இப்போ இருக்க நிலமையில நீங்கள் போலீஸில் சரண்டர் ஆகிறது தான் நல்லது. எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு, ரெண்டு நாளில் போய் பார்க்கலாம். யாருன்னே தெரியாது எங்களுக்கு, நீங்கள் இவ்வளோ தூரம் உதவி செஞ்சதே அதுவே பெரிய விஷயம். அப்போ இனிமேல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடியே நடக்கிறோம். எதுக்கு ரெண்டு நாள், இன்னைக்கே போலீஸ்ல சரணடையலாம் இல்லையா? சூர்யா பொறுமையா இருங்க. சிவா, எல்லாரும் பாத்துக்கோங்க, யாரும் தனியா போக கூடாது. நான் போயிட்டு அப்புறமா வரேன், நடக்க வேண்டிய வேலையை நான் பாக்கறேன். நான் பாத்துக்கறேன். அப்போ அப்போ சார், நீங்க நான் இருக்கட்டும், டூர் வந்தேன்னு சொன்னீங்க, நீங்க இங்க எப்படி? அப்போ எங்களுடைய ஃப்ரெண்டு தான் சார். யார் இவரு? சிவாவுக்கு வேண்டி வரும். யார் சார் நீங்க?
எப்படி இந்த காட்டுக்குள்ள இவங்களை உங்களுக்கு? அப்பு, அன்னைக்கு ஊருக்கு வந்தோம் இல்ல, அன்னைக்கே சாரை பார்த்துட்டோம். ஆமாம், நானும் டூர் வந்தவன் தான். அப்படியே இந்த காட்டெல்லாம் பார்த்துட்டு வரும்போது தண்ணி தாகம் எடுத்தது. அப்படியே இந்த வீட்டை பார்த்தேன். தண்ணி கொடுக்குறீங்களா கொஞ்சம் ப்ளீஸ்? என்ன இவளையே குறு குறு குறுன்னு பார்க்குறான். இவன் ஜோக்கரா புரோக்கரா? இவன் ஜொல்லு பார்ட்டி. இவளை ஃபஸ்ட்டு உள்ள அனுப்பணும். இந்தாங்க. போதுமா? என்ன அப்பு, ஊரில் ரொம்ப நாளாக டீ கடையில் ஆளவே காணுமே, எங்கே போனீங்க? வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது. வீட்டு வேலையா? நான் வர்றேன். யார் இவன்? நம்ம டீ கடை வேலை செஞ்சதே சொல்கிறான். டூர் வரலையே இவன், வேறு எதுக்கு வந்திருப்பான்? சிவா, இனிமேல் யாரும் என்ன தெரியும் தான். சரி, தயவு செய்து வீட்டு வெளியே வராதுங்க. சரி அப்போ, எல்லாமே நானே பார்த்துக்கிறேன். சரி அப்போ, ஓகேவா? ஆ, ஓகே. டேய் நில்றா, ஒரு முக்கியமான விஷயம் வர்ற. ரெண்டு நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது. ரெண்டு நாள்ல எது வேணாலும் நடக்கலாம். வா, போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். வா. உனக்கும் அப்படிதான் தோணுது. வா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வா. சரி, நீ சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா நம்ம பார்த்த அந்த கேசட்ல ஒண்ணுமே இல்லையாடா, எப்படி போய் சொல்றது? டேய், போய் சொன்னாதான நம்ம தப்பிக்க முடியும். இல்லாத கேசட்டை இருக்குன்னு சொன்னாதான போலீஸ் உடனே வரும். சிவாவையும் அப்பவே நம்மனா வேலைக்கு ஆகாதுரா. எஸ் இன்ஸ்பெக்டர் காலபேரன் ஸ்பீக்கிங். நீங்க யாரு? கொலை வழக்குல தேடுற ஸ்டூடண்ட் சூர்யா பேசுறேன் சார். சூர்யாவா? சொல்லுப்பா. சார், அது வந்து நீங்க எங்க இருக்கீங்கப்பா? நீங்களா வந்து சரணடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. நாங்க பிரின்சிபால கொலை பண்ணல சார், ஆனா கொலைப்பழி எங்க மேல விழுந்துருச்சு. நாங்க நிரபராதி சார். அத கோர்ட் தாப்பா முடிவு பண்ணுவோம். முதல்ல நீங்க எங்க இருக்கீங்க? கொலை பண்ணது யாருன்னு தெரியல, ஆனா அதுக்கு ஆதாரமா வீடியோ கேசட் இருக்கு சார். வாட்? சொல்லுப்பா, என்ன கேசட்பா? சார், அது வந்து சரி, ஓகே ஓகே, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே உங்களை பர்சனலா வந்து வெயிட் பண்றேன். சார், நான் உங்களை நம்பலாமா சார்? என்ன, நீங்க முன்னசா நம்பலாம்ப்பா. சார், நாங்க பைத்தூர்ல டீ கடையில வேலை பாக்குற அப்பு வீட்டுல இருக்கோம் சார். டேய் சௌந்தர பாண்டி. ஹலோ டைகர். சொல்ல பைரவா. கேட்ஸோட களத்துல இருக்கியா? ஆமா. பசங்க இப்போ என் கஸ்டடியில. இமிடியேட்டா நீ என்னை பார்க்க வர்றேன். சௌந்தர பாண்டி. என்னையா மரியாதை இல்லாம நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? நான் யாரும் தெரியும்ல. ஒரு தம்மடி. உன்னை மாதிரி லோக்கல் தம் அடிக்கிற நினைச்சிட்டு இருக்கியா? ஏதோ பசங்க மாறி இருக்காங்கன்னு சொன்ன, எங்க அவங்க? ஏன் ரொம்ப அவசரப்படுற? சொல்ற பைரவா, உன் பேச்சில் ஆணவம் தெரியுது. ஆணவமா? ஏன், எனக்கு இருக்க கூடாதா? நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? அதை விடப்ப, விஷயத்துக்கு வருவோம். சௌந்தர், என்னைக்கு நீ உன் தோப்புல வச்சு என்ன அவமானப்படுத்தினியோ அன்னிலிருந்து நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, பிஸ்னஸ் மேன். கொடுக்கல் வாங்கல் புரியல? வியாபாரி. புரியலையே. சொல்றேன். வா. சரி, உன் டீல் என்ன சொல்லு. உனக்கு தேவை பசங்க, எனக்கு தேவை பணம். பணமா? எவ்வளோ? பெருசே எது வேண்டாயா? 50 லட்சம். ஆ, என்னது 50 லட்சமா? யோ, 50 லட்சம் என்னன்னு தெரியுமா? என்னமோ 50 கோடி கேட்ட மாதிரி ஆண் வாய்ப்பு வளர்க்குற.
ஒண்ணு 50 லட்சம் ரூபா பணம் கொடு, இல்லைன்னா வீட்டுக்கு ஓடிரு. பைரவா, புளியோட புளியே எலி கையில மாட்டுச்சுனா எலி பஞ்சாயத்து பேசுமா? என்ன பசிச்சாலும் புளி புள்ள திங்காது. புளியோ எலியோ, பசங்க புளி என் கையில. பிடிச்சிருந்தா டீலு, இல்ல ஓடு. யானைக்கதை பூனைக்கதை இதெல்லாம் வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கிறவங்கிட்ட பேசு, என்கிட்ட பேச. சரி, பசங்களை எப்போ என் கையில் ஒப்படைப்பேன்? பசங்க இப்போ ஒரிசால இருக்காங்க, போறோம் அங்க போய் அவங்கள தூக்குறோம். சரி, கிளம்புவோம். பசங்க உன் கையில மாட்டிட்டா உனக்கு பணம், பசங்க என் கையில மட்டும் மாட்டிட்டானுங்க அவனுக்கு பணம். ராஸ்கல், மறுபடியும் யாருக்கடா காட்டி கொடுக்க போன் பண்ற? என்னடா பிரச்சனை? இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்ன்றதை யோசிக்கணும். அதே சமயத்துல நாமளும் ரொம்ப உஷாரா இருக்கணும். ஓசூர்ல இருக்க பசங்களை ஒரிஜால இருக்கதா சொல்லி அந்த போலீஸ்காரன் நம்மளுக்கே ஆட்டம் காமிக்கிறான. வண்டி எவ்வளவு வேகமா ஓட்ட முடியுமோ அவ்வளவு வேகமா ஓட்டுறா. என்ன நம்ம ஊசூர் போற விஷயம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல யாருக்கு தெரியும்? இன்னும் 2 மணி நேரத்துல நம்ம ஊசூர்ல இருக்கணும், புரியுதா? சரிண்ணா, அந்த சவுந்தர பாண்டி அந்த 7 பசங்களை பிடிக்கிறதுக்கு முன்னால நாம அவங்களை பிடிச்சாகணும். என் முன்னாடி கை கட்டிண்டவன்ல இப்போ கை நீட்டி பேசுறான்டா, அது காரணம் அந்த பசங்கடா. அப்பதான் சவுந்தர பாண்டி நான் சொல்றத கேட்பான், அப்பதான் இன்ஸ்பெக்டர் நம்மளை மதிப்பான். என்ன ஏமாத்தவனையும் விடலாமா? அதான் இவனை அடிச்சேன். சரி, நீங்க போங்க போங்க, உங்களுக்கு வேற வேலை இருக்கும். தெரியாம கட்டப்பட்டு சொல்லுங்க. பாஸ் வாங்க, பாஸ் கூப்பிடுறல்ல, வாங்க பாஸ். யார் இவன்? சின்ன பொண்ணு மாதிரி இருக்கான். எதுக்கு அவனை கேட்டு பாக்கறேன்? இந்த போட்டோல இருக்கிறவங்கள உனக்கு தெரியுமா? கைக்கு இப்ப லைட்டா. இது ரஜினி, இது கமலே, இது எம்ஜிஆர், இது சிவாஜி. இந்த நாலு கட்டணம், இந்த நாலு முஞ்சலி தெரிஞ்சிருமா? அவன் ஆடு தெரியல, அவன் கோழி தெரியல.
சுப்ரமணி தானா இன்ஸ்பெக்டர்? யோ, இந்த ஏரியா கமிஷனர் என்ன பார்த்தா ஒண்ணு போடுவாரியா? நான் சுப்பு, எப்படி இருக்கா? ஓ, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கியா சுப்பு, நானும் ஒன்னா படிச்சவங்க. நான் ஃபெயில் ஆயிட்டேன், அவன் பாஸ் ஆயிட்டான், அவ்வளவுதான் வித்தியாசம். நான் சுப்பு எப்பயுமே நான் தான் உனக்கு வாங்கி தருவேன். ஓசில சாப்பிட்டு போறேன் நீனே. நான் ரெண்டு பீஸா சொல்லிட்டு வா, உனக்காக தானே மொபைல்ல ஆர்டர் பண்றேன், வேற என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு. எப்பயுமே நான் தானே உனக்கு வாங்கி தருவேன். ஒழுங்கு மரியாதை அப்பு விட்ட காமிக்கிற, புரிஞ்சதா? சொல்லி ஒவ்வொரு அடியும் கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே திருத்தி அப்போட வீட்டை ஹலோ, நாலு பேர்லடா, 40 பேர் வச்சிருக்கேன் சொல்றேன். ஏறா ஏறு. சார் வாங்க கர்ணா. சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். சொல்லுங்க கர்ணா. இன்ஸ்பெக்டர் காலபைரவனும் சவுந்தரபாண்டியனும் உங்க தம்பியை தேடி ஓசூர் போயிருக்காங்க சார். காலபைரவன் லீவ் இருக்காரு சார். அவர் லீவ் எடுத்ததே நம்ம டிபார்ட்மெண்ட் தெரியாம சவுந்தரபாண்டி கிட்ட பிடிச்சி கொடுக்க சார். நான் யாருன்னு தெரியாம எங்கிட்டே மோதுறாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சிவா, இன்னும் கொஞ்சம் வேகமா போனோம்னா காலைல ஒரு 9 மணிக்கு அந்த ஸ்டேஷன் போயிடலாம். நீ பாத்து, ஏதா அடிபட்டு ஏதா அடிக்கடி போட்டுச்சான்னு பாருடா. சரி, பாருடா பாருடா. என்ன இல்ல இல்ல சார், ஒண்ணும் இல்ல. சார், ஒண்ணும் இல்ல. எழுதுச்சனே அப்பு, நீங்க எங்கேயாவது நைட் நம்ம தங்கிட்டு போலாம, ஏன்னா எல்லாருமே டயர்ட் ஆயிடும். சரி வாங்க, தூக்கு தூக்கு, நீ தூங்க. சரி வா வா வா, ஒண்ணும் இல்லவா. இங்க எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்குது, ஒரு குகை மாதிரி இருக்கும், அங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில் நம்ம கிளம்பலாம். ஓகேவா? காலையில் ஈவினிங்லாம் போயிடலாம். பார்த்து பார்த்து மெதுவாக இருங்க. பார்த்து, இந்த சைடு பள்ளம் இருக்கு பாருங்க, பெரிய பள்ளம் இருக்குது. பார்த்துச்சு நீ. Oh!
ஓடிக்கிட்டே இருக்கு. நீ தூ, நீ படுத்து படுத்து. இதை விட உயரமான இடம் கிடைக்கலடா உங்களுக்கு. என்னடி ஜெனி இப்பயே இவ்வளோ டயர்டா இருக்கிற? சிவா கிளம்பலாமா? வாங்க போலாம். அப்போ எனக்கு பசிக்குதப்போ, சாப்பிடறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றியா? ஜெனி எல்லாருக்கும் தாண்டா பசிக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கடா. டேய் நம்மளாலேயே பசியை பொறுத்துக்க முடியல, அவங்க எப்படா தாங்குவாங்க? டேய் இங்க பாருறா, ஜெனி சொல்லிட்டா நான் சொல்லாம இருக்கேன், பசி வந்து வயித்த கிள்ளுதுடா. சரி சரி, யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் போய் சாப்பிட வேண்டியிருந்துறேன். ஆமாம் சோனா சந்தோஷங்க. சோனாவும் சந்தோஷம் காட்டில் ஏதாவது பழம் கிடைக்குமான்னு பார்க்க போயிருக்காங்க. சரி சரி, நான் சந்தோஷ் கூட்டி போய் சாப்பிட வேண்டியிருந்துறேன், நீங்கள்லாம் அங்கே வந்துருங்க. சரி வரேன். அப்பு என்ன தான் கோவக்காரா இருந்தாலும் நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு பார்த்தியா? அப்பு என்ன சிவா, சோனா அங்கே எங்கேயாச்சும் இருந்தா சீக்கிரம் வர சொல்லிடுங்க. சரி. டே சாரதி சூர்யா, நீங்க ரெண்டு பேரும் நைட்டு நம்ம தங்கியிருந்த இடத்துல இருந்து துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்குள்ள நாங்க போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறோம். அப்பு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நம்ம மூணு பேர் போய் குளிச்சுட்டு வந்துடலாம். கிளம்பலாமா? கிளம்பு. இருங்க பிரியா, மெதுவா போ. பாத்துருங்க பாத்துருங்க, பாறை வழுக்கும் பாத்துருங்க. ஜெனி பாத்துவா, ஜெனி பாறை வளர்க்க போகுது. மெதுவா அங்க பாருடி அவங்கள. ஏன் அவன் நம்மளோட வந்து குளிக்க வேண்டியதானா? அவனோட தான் குளிப்பாளா? ஏய் என்னடி நீ, அவன் கூட குளிச்சாதான் குளிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே சும்மா இருடி. சரி ஒரு நிமிஷம் இரு. சிவா டைம் ஆச்சு, போனவங்க எங்கன்னு பாத்துருவாயே. ஏய் நீ என்னதான் கத்துனாலும் உங்க காதுல விழவே விழாது. நீ வேணா பாரு, இங்கிருந்து நம்ம ஊருக்கு போகும்போது குட்டி சிவா இல்ல குட்டி ஜெனியோட தான் போக போறோம். அது உனக்கு இப்பதான் தெரியுமா? எனக்கு ஸ்கூல்லயே தெரியும். சிவா நீ போய் பசங்களை கூட்டிட்டு வா. சந்தோஷ் அன்னைக்கே நான் உங்கட சொன்னேன், நீ அவசரப்பட்டதனால பெண்ணாச்சு பாத்தீங்களா? என்னாச்சு? நீ போன் பண்ணாலு மறுபடியும் தங்கச்சிலுக்கு போன் பண்ணிருக்கான். நல்ல வேலை அந்த போனை நான் எடுத்தேன். நான் ரெண்டு நாள்ல போலீஸ் கிட்ட கூட்டு போறேன் சொன்னால, அதுக்குள்ள என்ன அவசரம்? அப்பு எங்களுக்கு சிவா மேல நம்பிக்கை இல்ல, அவன் எப்ப பார்த்தாலும் ஜெனி கூட தான் இருக்கான், அவன் அவ கூட சுத்துறது தான் வந்திருக்கான். வா இப்படி போலாம். அதுக்கு எதுக்கு எங்களை கூட்டணும் தெரியல. அக்கறியா இல்லையாடா? அன்னைக்கு என்னமோ ரொம்ப நல்லவனாட்டம் பேசுனீங்க. உயிரே போற சூழ்நிலையில இருக்கிறோம், இந்த நேரத்துல கூட உங்களுக்கு குடியும் கும்மாளமும் ஓவரா தான் இருக்கு. டேய் நாங்க ஒன்னும் சும்மா குடிக்கலடா, ஃபீலிங்ஸ். அதான் என்னடா ஃபீலிங்ஸ், நாங்க சாகலனா போலீஸ் எங்களை பிடிக்கலனா? நம்மளை நம்பி மூணு பொண்ணுங்க வந்திருக்காளுங்க, அந்த அக்கறை கொஞ்சமாச்சு உங்களுக்கு இருந்தா இப்படி செய்ய மாட்டீங்கடா நீங்க. இனிமேல் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, அவங்கள நான் பார்க்க முடியும்.
எங்கேயோ போய் தொலைங்க. இவன் ஏன் சிவா சிவான்னு கத்திட்டு ஓடி வரான்? என்னடாச்சு, ஏன்டா சந்தோஷ் இப்படி ஓடி வர? என்ன எல்லாம் எங்க தாண்டா போய் தொலைஞ்சிங்க? சரி என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வர? அப்போ பிடிச்சி போலீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? ஜெனி சோனா பிரியா எங்கடா? அவங்கள நம்ம இருந்த இடத்துல தாண்டா உட்கார சொல்லிட்டு வந்தேன். டே நாங்க போய் பாத்துட்டு தாண்டா வந்த, யாருமே இல்லடா. ஐயோ என் தலையே சுத்துதே. சிவா டென்ஷன் ஆகாதே, வாடா போலாம். சிவா நாங்கடா வந்து தொலைங்க, அவளுங்கள கண்டுபிடிச்சிட்டு அவங்களை மூணு பேத்தி வச்சுக்கிறேன். தகவல் சொல்லிட்டு ஆளுங்களை கூட்டிட்டு வரேன். நீங்களே எங்கேயும் போயிடாதீங்க. இந்த நிலைமையில எங்களை விட்டுட்டு போயிடாத. என்னடி முட்டாள் மாதிரி பேசுற, நம்ம இப்ப என்ன நிலைமையில இருக்கோம்? அப்பவும் நம்மள விட்டுட்டு போயிட்டாரு. சிவா நீ போனாதான் சிவா ஏதாவது நடக்கும். நீ போயிட்டு வா சிவா. நீ என்னடா சித்தம்மனை கொண்டுட்டு என் கண்ணிலே மண்ணை தூளான்னு பாக்குறீங்களா? இந்த சவுந்தரபாண்டி யாருன்னு காட்டுறேன்டா. அநியாயமா எங்க அப்பு கொண்டுட்டீங்களாடா. உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன்.
வேண்டிய ஒரு மான புடிச்சு வச்சிருக்கேன். முதல்ல அதை வேட்டையாடு. மானா? மான்தாயா சவுந்தரு. Digidin dindara dindara re.
தோற்பதில்லடா தோற்பதில்லடா உன்னை வல்லவே வந்திருக்கிறேன் சின்ன புள்ளடா இந்த சின்ன புள்ளடா உண்டா ஜிகிதின்றாரா ஜிந்தா ஜிகிதின்றாரா ஜிந்தா ஜிகிதின்றாரா ஜிந்தாரா ரே ஜிந்தா ஜிகிதின்றாரா ஜிந்தா ஜிகிதின்றாரா ஜிந்தா ஜிகிதின்றாரா சவுந்தர பாண்டி நீங்க எப்படி இங்க இந்த ஏரியால வனவிலங்க வேட்டையாடி கொம்பு தந்தமலை கடத்துறதா எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்துச்சு அதனால உங்களை செக்அப் பண்ண வேண்டியதாக வந்தது யூ கேன் கோ ஓகே சார் ஓகே சார் பார்க்கலாம் மிஸ்டர் சவுந்தர பாண்டி நைஸ் மீட்டிங் மீட்டு சார் இது என்ன ரத்தமா தெரியுது அடடா ஏன்பா பரவாயில்ல நாய் அடிச்சு இதெல்லாம் துடைக்கிறதா இல்லையா போறீங்கிட்டு போ கரெக்டா மிஸ்டர் சவுந்தர பாண்டி எல்லாரும் போல என்ன நினைச்சிட்ட புரியல இந்த மாதிரி பணக்கட்டுல படுத்து புரண்ட வேண்டானா பரம்பரை பணக்காரண்டானா என்னடா சொல்ற காருக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட வெளியே விட்டுட்டு நீ சரணடைஞ்சிரு யார் நானா நானா நான் யாரும் தெரியுமா சவுந்தர பாண்டிடா இப்படியே சுத்தம் மண்ட மூல வெளியே வந்துருமாக்கா ஏ வேணா என்ன பசங்களை கேக்குறாஞ்சு முட்டை கேக்குற மாதிரி வேணா பயம் இருக்கணும் டைகர்னா அந்த பயம் இருக்கணும் என்ன ஒரு அடி நகர்ந்தாலும் உன் உடம்பு சல்லடையாயிரும் சுத்தியும் பாத்தியா நல்லா பார் பிரின்சிபல் மட்டும் இல்ல தங்களுக்கு உதவி பண்ண அப்பவும் இவங்க கொலை பண்ணிருக்காங்க That's all your honor. Yes. Mr. Sadasivam, சாட்சியை ஏதாவது விசாரிக்கிறீங்களா? Yes, your honor. மேடம் நீங்க என்னதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் உண்மையை மறைக்க முடியாது சொல்லி கொடுத்ததை ரொம்ப கரெக்டா செஞ்சிருக்கீங்க உங்க பையனை கொலை செஞ்சவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் உங்க பையனை விட பணமே பெருசு நீங்க வந்திருக்கீங்கல்ல பரவாயில்ல உங்களுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆப்ஜெக்ஷன் யுவர் ஹானர் என்னோட சாட்சியை தரக்குறைவா பேசுகிறார் ஆப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் யுவர் ஹானர் டீக்கடையில் வேலை பார்த்தே உங்க பையன் அப்பு சம்பந்தமே இல்லாத இந்த ஸ்டூடெண்ட்ஸை எதுக்காக அவங்க வீட்டில் தங்க வைக்கணும் ஏன்னா அவங்க கையில் கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சு இல்லை அதான் பணத்தாசை வீணா பழி போடாதீங்க பணத்துக்கு ஆசைப்படுறவன் ஏன் பிள்ளை இல்லை ஒரு வேளை சோத்துக்கு வழி இல்லாத இவங்களா பணக்கார பசங்க Your Honor,
அப்புவின் அம்மா கூறியது அத்தனையும் கட்டுக்கதை. தன்னோட மகனை கொன்ன அவங்களை கூட காட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு இவங்களை மிரட்டி பொய் சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க. அப்புவோட கொலைக்கும் பிரின்சிபலோட கொலைக்கும் இந்த மாணவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால் இந்த மாணவர்களோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இவர்களை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஒழுக்கமான மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றி நம்ம கவலைப்படலாம், ஆனால் இவங்க மாணவர்களா? படிக்கும்போதே காதல், தட்டி கேட்ட பிரின்சிபலை கொலை செய்தல். அப்செக்ஷன் யுவர் ஆனர். குற்றவாளியா நிரபராதியா என்று தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பே இவர்களை குற்றவாளி என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? குற்றவாளி இல்லை என்றால் கொலை நடந்த அன்று பிரின்சிபல் வீட்டுக்கு இவங்க ஏன் செல்ல வேண்டும்? ஊரை விட்டு ஏன் ஓட வேண்டும்? ஊரை விட்டு ஒன்றும் ஓடவில்லை யுவர் ஆனர். தேர்வில் தோல்வி அடைந்ததை பிரின்சிபாலிடம் கூறிவிட்டு ஒரு மன ஆறுதலுக்காக வெளியூர் போனார்கள். சரி, வெளியூருக்கு போனவங்க பிரின்சிபல் கொலையை இவங்க தான் பண்ணாங்கன்னு பேப்பரில் நியூஸ் வந்த உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிருக்கலாமே. இல்லை, சிவாட அண்ணன் ஏசி தானே, அவருக்கு ஒரு ஃபோனை போட்டு அடுத்த ஃப்ளைட்டில் பறந்து வந்திருக்கலாமே. அதை விட்டு விட்டு ஏன் காட்டில், அதுவும் அப்புவோட வீட்டில் போய் ஏன் பதுங்கணும்? ஏன்னா இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. இது சிவோட அண்ணா அந்த ஏசிக்கும் தெரியும். இவங்களை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு ஏசி அமைச்சு அவங்கள காப்பாற்றியிருக்காரு. இந்த கேஸின் போக்கை திசை திருப்பறதுக்காக என் கட்சிக்காரர் அவர் மீது வீண் பள்ளியை சுமத்தி மிஸ்டர் சவுந்தர பாண்டியனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மிஸ்டர் சவுந்தர பாண்டியை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி வேண்டும் யுவர் ஹானர். எஸ் ப்ரோசீட். சவுந்தர பாண்டி, சவுந்தர பாண்டி, சவுந்தர பாண்டி. வணக்கம்மா. மிஸ்டர் சவுந்தரபாண்டி, நீங்கள் சிவாவையும் அவங்க நண்பர்களையும் பலமாக தாக்கி காட்டுக்குள்ளே கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கீங்க. அப்போ தான் மிஸ்டர் அருட்செல்வன் உங்களை கைது செஞ்சுருக்காரு, கரெக்டா? இல்லை யுவர் ஆனர், நான் ஓசூர்லேருந்து சென்னை வர வழியில் இந்த பசங்க தான் ரொம்ப பரிதாப நிலையில் அடிபட்டு கிடந்தாங்க. என் ஃப்ரெண்டு காலபைரவன் தான் போகிற வழியில் ஹாஸ்பிட்டல் சேர்த்தலான்னு சொன்னான், அதனால தான் என் காரில் ஏற்றணும். யுவர் ஆனர், சென்னையில் இருந்த நீங்கள் ஓசூர் எதுக்காக போனீங்க? உங்கள் கூட காலபைரவனும் வந்திருக்காரு. அப்படின்னா இந்த கொலைக்கு உங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். அப்செக்ஷன் யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் சவுந்தர பாண்டியன் சமுதாயத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அது மட்டும் இல்லை, அலிராஜான்ற அநாத ஆசிரமம் நடத்தி வர்றார். தான் மேலே உயிரை வச்சிருக்கிற சித்தப்பாவோட கொலைக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சும் என் கட்சிக்காரர் அமைதியாக இருக்கார்னா அவர் சட்டத்தை மதிக்கிறார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்செக்ஷன் ஓவர் ரூல். மிஸ்டர் சவுந்தர பாண்டியன், நீங்கள் தெய்வமாக மதிக்கிற உங்கள் சித்தப்பா இறந்து 10 நாள் ஆனதுக்கப்புறம் தான் அந்த நியூஸே வெளியே வருது. சரிங்க, இந்த 10 நாளும் நீங்கள் பிஸியாக இருந்துட்டீங்க, அவரை போய் பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்கலாம்ல? இல்லை சார், அவர் எக்ஸாம் முடிஞ்சவொடனே எப்போதுமே ஹரிதுவார் போயிடுவார். ரிசல்ட் வரப்போ தான் அவர் வருவார். பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் கொலையான விஷயமே. இது அப்பட்டமான போய். உங்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்கிறதுனால தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்செக்ஷன் யுவர் ஆனர், எதிர்கட்சி வக்கீல் என் கட்சிக்காரர் மீது வீண் பழியை போடுகிறார். ஏற்கனவே சித்தப்பா இறந்து போய் என் கட்சிக்காரர் ரொம்ப சோகத்தில் இருக்கார். மேலும் அவரை தொந்தரப்படுத்த வேண்டான்னு கேட்டுக்கொள்கிறேன். சாரி யுவர் ஆனர். ஓகே, நீங்கள் போகலாம். ஆ, நன்றிங்கம்மா. யுவர் ஆனர், இந்த வழக்கை இன்வெஸ்டிகேட் செய்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அருட்செல்வனை குறுக்கு விசாரணை செய்வதற்காக அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ் ப்ரோசீட். அருட்செல்வன், அருட்செல்வன், அருட்செல்வன். மிஸ்டர் அருட்செல்வன். எஸ். மதுரையில் இன்ஸ்பெக்டராக இருந்த நீங்கள் இப்போ தான் சென்னைக்கு ஏசியாக ப்ரமோட் ஆகிருக்கீங்க. எஸ். ஆ, ஓகே. உங்கள் சர்வீஸில் பல சாதனைகளை செஞ்சுருக்கீங்க. வெள்ளையங்கிரி மலையில் பதுங்கியிருந்த கள்ள நோட்டு கும்பலை குரம வேஷம் போட்டு பிடிச்சிருக்கீங்க. ம். அதே மாதிரி கஞ்சா சாகுபடி செஞ்ச கந்தசாமியை மாறு வேஷத்தில் போய் பிடிச்சிருக்கீங்க. அதே போல் இந்த கேஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு நினச்சி பல மாறு வேடங்களில் உங்கள் உயர பணையை வச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்கீங்க. சாரி சார், போலீஸ்காரனுக்கு உயிர் போகும்போது அவன் டியூட்டியில் தான் போகணும். அப்போ தான் அவனுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பெருமை. அதே மாதிரி தான் இந்த கேஸை நான் டீல் பண்ணேன். சவுந்தர பாண்டி நெத்தியில் துப்பாக்கி வச்சு சுட்டிருந்தா அங்கேயே நான் செத்துருப்பேன். அது வீர மரணம். அதை செய்யாத விட்டதுனால அவனுக்கு துர்மரணம். அதை இந்த கோர்ட் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்செக்ஷன் யுவர் ஆனர். ஏசி அருள் செல்வம் போய் சொல்கிறதுல ரொம்ப திறமையானவர். எப்படி எப்படி? இவர் நெத்தியில் துப்பாக்கி வச்சாராம், இவர் தட்டி விட்டாராம், அவர் கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தாராம், இவர் வாங்கலையா? ஏசி அருள் செல்வம் பெரிய கோடீஸ்வரர். கொலை நடந்த அன்று யுவர் ஆனர் இந்த புக்கு யாருதுன்னு பாருங்கள், ஐடி கார்டை பாருங்கள். தேங்க்யூ யுவர் ஆனர்.
சிவா. யுவர் ஆனர், இது சிவாவோட ஃபிங்கர் பிரிண்ட் சர்டிபிகேட், சர்டிஃபைட் பை மிஸ்டர் வேணுகோபால். நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்க. சிவாவோட காதலை பிரின்சிபல் எங்கள் வீட்டில் சொல்லிடுவாங்கன்ற பயத்தில் திட்டமிட்டு பிரின்சிபலை கொலை பண்ணியிருக்காங்க. இன்றைய மாணவர்கள் சமுதாயத்தில் ரொம்ப கெட்டு போயிருக்காங்க. அதனால் இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுங்க. அப்போ தான் வருங்கால மாணவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சாட்சிகளையும் சம்பவங்களையும் வைத்து பார்க்கையில் பள்ளி முதல்வரை கொலை செய்தது இந்த மாணவர்கள் தான் என்று ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. சௌந்தர பாண்டியனுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அவர் நிரபராதிதான் என்று கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. குருவாக கருத வேண்டிய பள்ளி முதல்வரை கொலை செய்தது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு உதவிய அப்புவையும் கொலை செய்தது இந்த மாணவர்கள் தான் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. என்ன மன்னிக்கணும். யார் நீங்க? யாரா இருந்தாலும் கூண்டுல நின்னு பேசுங்க. நன்றிங்கம்மா. அம்மா கும்பிடுங்கம்மா. வணக்கம்மா. அம்மா என் பேர் பாரதிங்கம்மா. நான் ஒசூர வீடியோ கடை வச்சிருக்கேம்மா. ஒரு நாள் இந்த பசங்க என் கடைக்கு வந்து என் கையில் இருக்க இந்த கேசட்டில் ஏதோ ஆதாரம் இருக்கு, இதை போட்டு பார்க்கணும்னு சொன்னாங்கம்மா. அதனால தான்மா பிச்சைமுத்த அண்ணனை கூப்பிட்டுட்டு இந்த கோர்ட்டுக்கு வந்தேன். தயவு செய்து இந்த கேசட்டை போட்டு பாருங்கம்மா. போய் அந்த கேசட்டை வாங்கிட்டு வாங்க. இந்த கேசட்டை கொஞ்சம் போடுங்க. அம்மா என்ன மன்னிச்சுக்கணும். அம்மா என் பேர் பிச்சைமுத்து. நான் கல்யாண ப்ரோக்கராக இருக்கேன். எங்கள் ஊரில் டீ கடை வச்சுருந்தேன் அந்த அப்பு. அப்பு கடையெல்லாம் அந்த பசங்கள்லாம் பார்ப்பேன். அந்த இருக்கிற சேப்பு சேட்டை போலீஸ்காரரு அவர் தான் பசங்களை ஃபோட்டோக்கள்லாம் காட்டி ஊரெல்லாம் தேடி திரிஞ்சார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த இன்ஸ்பெக்டரு அப்பு அடித்து கொன்னதை என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தம்மா. வணக்கம் சித்தப்பே. வணக்கம். இருக்கட்டும், ஏதோ அவசரமாக பார்க்கணுன்னு ஃபோன் பண்ணேன். எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தான். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ட்ரஸ்டுக்கு சொந்தமான அந்த 80 ஏக்கர் நிலம் இப்போ எனக்கு தேவைப்படுது. என்னது, 80 ஏக்கர் நிலமா? ஆமா, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நீங்க மட்டும்தான். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். இது உனக்கோ எனக்கோ மற்றவங்களுக்கோ சொந்தமானது இல்லை. இது மக்களுடைய சொத்து. இது மேல ஆசைப்படுற முடிவை மாத்திக்க. இத பாரு, எல்லாரும் சமைச்சிட்டாங்க, நீ ஒருத்த மட்டும்தான் முட்டுக்கட்டையா இருக்கிறது. ஏய், ரவுடித்தனத்துக்கு மற்றவங்க வேணா பயப்படலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன போலீஸுக்கு போக வேண்டியது இருக்கும். பி கேர்ஃபுல் ஐஸ். நான் எவ்வளவோ சமாதானமா பேசி பார்த்துட்டேன், ஆனா நீ சம்மதிக்கிற மாதிரி தெரியல. இத பார், இந்த சௌந்தர வண்டி பேச்ச கேட்டினா சந்தனமா மணப்பேன். இல்லாட்டி இந்த வீடியோ படக்காட்சியை வைத்து பார்க்கையில் மாணவர்களுக்கும் பிரின்சிபல் கொலைக்கும் சம்பந்தமே இல்லை, சௌந்தர பாண்டியன் தான் இந்த கொலையை செய்தார் என்று திட்டவட்டமாக தெரிகிறது. சொத்துக்காக தனது சித்தப்பாவாகிய பள்ளி முதல்வரை கொலை செய்ததும் அதற்கு ஆதாரமாக இருந்த ஒத்தமூக்கு முத்தப்பாவையும் மற்றும் இந்த மாணவர்களை பலமாக அடித்து துன்புறுத்திய சௌந்தர பாண்டியனை இபிகோ 302 பிரிவின்படி சாகும் வரை தூக்கிலிடவும், மேலும் அப்புவை கொலை செய்து சௌந்தர பாண்டியனுக்கு உடந்தையாக இருந்தும் கண்ணியமான காவல்துறையை கலங்கப்படுத்திய கால பைரவனுக்கும் இதே பிரிவின்படி தூக்கில் போடவும் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நீதிபதி அம்மா, இந்த கோர்ட்ல எனக்கு பேசுறதுக்கு 1 நிமிஷம் அனுமதி வழங்கணும். எஸ் இந்த வீடியோ கேஸ்ட் மட்டும் இப்ப கிடைக்கலனா எங்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கும். நாங்க ஏன் வீட்டு விட்டு ஓடணும்? எக்ஸாம்ல ஃபெயில் ஆனங்கிறதுனால இல்ல. எங்க பேரண்ட்ஸ் எங்களை அடிப்பாங்கன்னு திட்டுவாங்கன்னு டீச்சர்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னு ஓடணும். சுமார் தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு 8.5 லட்சம் மாணவர்கள் +2 எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனா அதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு வர 3 பேரை மட்டும்தான் இந்த சமுதாயம் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுது பாராட்டுது. அது கீழே வர 70-80% ஸ்டூடெண்ட இந்த சமுதாயம் கண்டுக்கிறதும் இல்ல பாராட்டுறதும் இல்ல. அவங்க நிலைமையே இப்படி இருக்கிறப்ப ஃபெயிலான ஸ்டூடெண்ட பத்தி சொல்லவே வேண்டாம். ஆனா இந்த நாட்டில் 780 வகையான கோர்ஸ் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் டாக்டர், இன்ஜினியர், ஐடி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர், இதை தவிர வேற எதுவுமே தெரியாது.
இந்த கோர்ஸ் மட்டுமே படிச்சா மத்ததெல்லாம் யாரு படிப்பா? இந்த சமுதாயம் ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு திறமை இருக்கு, அது வெளியே வரணும்னா அவங்க அவங்கள வெளியில விட்டுருங்க, அப்பதான் அவங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். தேவையில்லாம உங்க ஆசைய அவங்க மேல போட்டு திணிக்காதீங்க. இது எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இத பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். அப்பதான் அவங்க வெற்றி பயணம் தொடரும், அவங்க வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கும். மாணவர் சிவா கூறியது போல் நானும் இங்கு சிலவற்றை கூற விருப்பப்படுகிறேன். மாணவர்கள் இந்த நாட்டின் கண்கள். அவர்கள் தவறான பாதையில் செல்வதற்கு பெரும்பாலும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் காரணமாகவே இருக்கிறார்கள். ஆகவே மாணவர் சமுதாயத்துக்கும் பெற்றோர் சமுதாயத்திற்கும் இந்த சபையில் இந்த நீதிமன்றம் சில செய்திகளை கூற கடமைப்பட்டுள்ளது. பிளஸ் டூ தான் அவர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது என்று தவறாக நினைக்கிறீர்கள். மாணவர்களை கல்லூரியில் சேர்ப்பதற்கு முன்பு கல்லூரியில் என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்கிறது என்று அறிந்து அதை மாணவர்களிடம் காண்பியுங்கள். அவர்கள் தேர்வு செய்து அவர்களுக்கு எது வேண்டுமோ படிப்பார்கள். நீங்கள் தேர்வு செய்து அவர்களை கட்டாயப்படுத்தாதீர்கள். மாணவர்களின் சமுதாயம் வாழ வேண்டிய சமுதாயம். அவர்கள் வளர்ச்சிதான் நம் நாட்டின் வளர்ச்சி. ஆகவே அவர்கள் வழியிலேயே விட்டுவிடுங்கள். அருள் செல்வம் போன்ற நேர்மையான அதிகாரிகள் நம் நாட்டுக்கு தேவை. அதேபோல் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த கோர்ட் நன்றி கூறுகிறது.